வடக்கு மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்த சட்டமும் அதிகாரம் அவசியமாக இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள இந்த வசனங்களை பயன்படுத்தி வருகின்றன என டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளன யாழ்ப்பாணத்தில் ஓரளவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வசதிகள் உள்ள போதிலும் கிளிநொச்சி வவுனியா அல்லது முல்லைத்தீவில் வாழும் மக்கள் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையே வாழ்கின்றனர் இங்குள்ளவர்கள் கல்வி முதல் அனைத்து வடிவங்களையும் பெற்றுக் கொள்வதில் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் இந்த மக்கள் மிகவும் வறுமைக்கு உட்பட்டவர்களாக உள்ளனர் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முள்ளின் மேல் உள்ளது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றி தேடுவதே அவசியமாக உள்ளது காணி முரண்பாடுகள் காலமாக உள்ளன யுத்த காலத்தில் தமது காணியை கைவிட்டு வெளியேறி மக்கள் யுத்தம் நிறைவடைந்து சென்றபோது அந்த காணிகளை வேறு நபர்கள் கைப்பற்றி குடியேறியுள்ளனர் அரசாங்கம் தலையீடு செய்து அந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது பிரச்சினைகள் அவ்வாறு ஆனால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்காத வடக்கின் தமிழரசியல் தலைவர்கள் தமது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள பதினூன்றாவது திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு போன்ற வசனங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் வடக்கின் நடிதட்டு மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அவசியமில்லை அவர்களுக்கு அதிகாரப் பகிர்வு அவசியமில்லை அவர்களுக்கு விவசாயத்தை மேற்கொள்ள நீர்வசதிகளும் அவற்றை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கல்வியும் நல்ல வைத்தியசாலைகளுமே அவசியமாக உள்ளன எமது நாட்டில் ஒருவர் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் கொழும்பிற்கு கட்டாயம் வரவேண்டிய தேவையுள்ளது கண் பரிசோதனைகளுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு வரவேண்டியுள்ளது அனைத்தும் கொழும்பை மையப்படுத்தியுள்ளன இவ்வாறு கொழும்பை மையப்படுத்தியுள்ள அனைத்து விடயங்களும் நாட்டின் அனைத்து பிரதேசங்களுக்கும் செல்லும்போது மக்களின் பிரச்சினை தீரும் என தெரிவித்துள்ளாா்